வாங்க பேசலாம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க மறக்காமல் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கா இதெல்லாம் என்னால் சமாளிக்கவே முடியல இந்த வாழ்க்கை போதுண்டா அப்படின்ற விரக்தி ஏற்படுதா கவலைப்படாதீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு அருமையான தீர்வு இருக்குது ஒரு பொண்ணு ஓடி வந்து தன் அப்பா கையை புடிச்சு கதறி அழுவுறாங்க அந்த அப்பா கேட்கிறாரு என்னம்மா ஆச்சு உனக்கு ஏன் இப்படி அழுவுற அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்தா அடுத்த பிரச்சனை வருது அடுத்த பிரச்சனையை தீர்த்தா அதுக்கு அடுத்த பிரச்சனை வருது இப்படி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு எப்பவுமே பிரச்சனையை தீர்க்கிறதுலையே வந்து முழு நேரமும் ஓடி போயிடுது இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கதறி அழுதாங்க அந்த பொண்ணு பொண்ணோட கண்ணுல இருந்து வர தண்ணியை தொடச்சிட்டு பொண்ணோட கையை பிடிச்சி சமையல் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு சமையல் ரூம்ல மூணு பாத்திரங்கள் எடுத்தாரு அந்த மூணு பாத்திரங்கள்லையும் தண்ணியை நிரப்புனாரு ஸ்டவ்வில் மூணு பர்னரை ஆன் பண்ணார் அந்த பர்னர்களில் மூணு பாத்திரங்களில் வச்சார் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது பொண்ணு கேட்குறாங்க என்னப்பா பண்ணுறீங்க நீங்கள் நான் வந்து இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்கேன் நீங்கள் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மூணு பாத்திரங்களை வச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து அப்பா எந்த பதிலும் சொல்லலை நேராக ஸ்டோர் ரூமுக்கு போனார் போயிட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முட்டை அப்புறம் காஃபி தூள் இதெல்லாம் அவர் எடுத்துகிட்டு வந்தார் தண்ணி நல்லா கொதிக்குது கொதிக்கிற தண்ணியில் முதல் பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு போட்டார் அடுத்த பாத்திரத்தில் முட்டையை போட்டார் அடுத்த பாத்திரத்தில் காஃபி தூளை போட்டார் என்னப்பா பண்ணுறீங்க நீங்கள் ஏதாவது சொல்லிட்டு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அப்பா எதுவுமே பதில் சொல்லலை அமைதியாக இருந்துட்டார் தண்ணி நல்லா கொதிக்குது கொஞ்ச நேரம் கழித்து ஸ்டவ்வை நிறுத்திட்டார் நிறுத்திவிட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்தார் அந்த பிளேட்டில் உருளைக்கெழங்கு முட்டையை எடுத்து வச்சார் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு வந்தார் அந்த கப்பில் மூணாவது பாத்திரத்தில் இருந்த காஃபியை எடுத்து ஊற்றுனார் இதை பார்த்த உடனே உனக்கு என்னம்மா தோணுது அப்படின்னு சொன்னார் ஒரு முட்டை இருக்குது ஒரு உருளைக்கிழங்கு இருக்குது அப்புறம் காஃபி இருக்குது அவ்வளோதான்ப்பா வேறு எதுவும் எனக்கு தோணலையே அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க நல்லா பார்த்து சொல்லுமா அப்படின்னு அப்பா சொன்னார் உடனே உருளைக்கெழங்கை தொட்டு பார்த்தாங்க முட்டையை ஒரிச்சு வச்சாங்க அதுக்கப்புறம் காஃபியை கொஞ்சம் குடித்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம முட்டையை வந்து தண்ணியில் போடும்போது முட்டையோட வெள்ளையும் மஞ்சளும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு இப்போ அது நல்லா கெட்டியாயிருக்கு அதுக்கப்புறம் காஃபி குடிச்சு பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு பொண்ணு சொன்னாங்க உடனே அப்பா என்ன சொன்னாருன்னா இந்த உருளைக்கிழங்கும் முட்டையும் காஃபி தூளும் எல்லாமே ஒரே விதமான சவால்களை தான் எதிர்கொண்டாங்க ஒரே அளவுல கொதிக்கிற தண்ணியில தான் இவங்க எல்லாரையுமே நாம போட்டோம் ஆனா இவங்க மூணு பேருமே ஒவ்வொரு விதமா இதை எதிர்கொண்டாங்க உருளைக்கிழங்கு நல்ல கெட்டியா ஸ்ட்ராங்கா இருந்த உருளைக்கிழங்கு இந்த சுட தண்ணியில விழுந்ததுக்கப்புறம் அது வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு வீக் ஆயிடுச்சு நல்ல தண்ணியா இருந்த முட்டையோட வெள்ளையும் மஞ்சக்கருவும் சுட தண்ணியில பட்டதுக்கு அப்புறம் நல்ல கெட்டியாச்சு நல்ல உறுதியாச்சு அதுக்கப்புறம் காஃபி தூள் அந்த தண்ணியில கரைஞ்சி அது வந்து ஒரு புதுவித கலவையை உருவாக்கி தந்திருக்கு அப்படின்னு சொன்னார் பொண்ணு இந்த கேள்வியை கேட்டார் இந்த பாரமா நீ வந்து உருளைக்கிழங்கா முட்டையா இல்லை காஃபி தூளா அப்படின்னு கேட்டார் சவால்கள் வரும்போது நீ விரக்தி அடைஞ்சு வீக்காக போறியா இல்லைன்னா சவால்கள் வரும்போது உன்னோட மனசை நீ உறுதியாகவும் கெட்டியாகவும் ஆக்கிக்க போறியா இல்லைன்னா சவால்கள் வரும்போது அதை வந்து ஒரு புதுவித சந்தர்ப்பமாக பார்த்து ஏதாவது புதுசாக உருவாக்க போறியா அப்படின்னு தன் மகளை கேட்டார் ரொம்ப ஒரு அருமையான கதையில் வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது நாம் எந்த அளவுக்கு அதை தாங்கிக்கிறோமோ எந்த அளவுக்கு மன உறுதியோடு எதிர்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையோட உயர்வும் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இருக்கும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்